தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். நேற்று பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த தம்பி முத்துமனோ என்பவர் சிறைக்குள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோன்ற ஆவணங்கள் இந்த சமூகத்திலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட அண்ணன் சிங்காரம் என்பவர் காவல்துறை வாகனத்தில் இருந்து இழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த அரசும் சிறைத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உளவுத்துறை இயங்குகிறதா இல்லையா? எனவே இந்த படுகொலையை மல்லர் வெட்டுக்களம் வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக அரசு இந்த கொலையை செய்த சமூக விரோதிகள், அந்த சமூக விரோதிகளுக்கு பின்புலமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அல்லது அவர்களை நீங்கள் விடுதலை செய்து விட்டுவிடுங்கள், இந்த மக்கள் மன்றம் பார்த்துக் கொள்ளட்டும். இனிமேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று இந்த நாடு, இந்த அரசு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். சட்ட வழியிலான நடவடிக்கை என்பது விரைவாகவும் சரியாகவும் இல்லை என்றால் இந்த சமூகத்தில் இன்னும் ஏராளமான கர்ணன்கள் எழுந்து வருவார்கள் என்பதை மட்டும் சமூக விரோதிகளுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். வெண்மணி படுகொலைக்கு எதிர்மே வினை நிகழ்ந்ததைப் போல ஒவ்வொரு கொலைக்கும் எதிர்வினை நிகழ்ந்தே தீரும். இது கடந்த கால வரலாறு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை, சமூக உறவுகளிடம் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் குடியங்குளம் கொடூரத்திற்கு அந்த கொள்ளைக்கு இன்றைக்கு வரை நீதி கிடைக்கவில்லை. கோமதி நாயகம் தலைமையிலான, நீதிபதி தலைமையிலான குழு இன்றைக்கு வரை நீதியை நமக்கு வழங்கவில்லை. அது தொடர்பான போராட்டங்கள் என்ன ஆயின? அதற்கு நாம் நீதியை பெற்றிருந்தால் தாமிரபரணி நிகழ்ந்திருக்காது. குடியங்குளத்திற்கு அரசு நீதி தராத போது மக்கள் மன்றத்திலிருந்து நாம் ஒரு சரியான நீதியை, வெண்மணி படுகொலைக்கு மக்கள் மன்றம் கொடுத்த நீதியைப் போல குடியன்குளம் கொடூரத்திற்கும் அந்த கொள்ளை நிகழ்வுக்கும் சூறையாடலுக்கும் நாம் ஒரு மக்கள் மன்றத்திலிருந்து ஒரு நீதியை வழங்கியிருந்தால் தாமிரபரணி நடந்திருக்காது. தாமிரபரணி படுகொலைக்கும் நாம் இன்றைக்கு வரை நீதியை பெற முடியவில்லை. மோகன் நீதிபதி தலைமையிலான குழு என்ன சொல்லுகிறது? தானாக விழுந்து செத்தாமல் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆக அடுத்து பரமக்குடி படுகொலை, அதற்கு என்ன நீதியை பெற்றோம்? அந்த நேரத்தில் கத்துகிறோம், கதறுகிறோம், கடந்து செல்கிறோம். ஏனென்றால் இங்கு நாம் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக உருவெடுக்க முடியாததுடைய விளைவாக இன்றைக்கு எத்தனை கொலைகள் நடந்தாலும் அதற்கு எந்த ஒரு நிதியும் நாம் பெற முடியாத ஒரு அவல நிலையும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் சமூக உணர்வாளர்களுக்கு, அக்கறையாளர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் வாக்களித்தோம், நிதியை பெற்று தந்து வருகிறார்களா? நாம் ஒரு அரசியல் சக்தியாக மாறியாக வேண்டும். இன்றைக்கு சாத்தான்குளத்திலே இரட்டைக்குலை காவல் நிலையத்தின் குழுவத்தில் நடந்தது, நீதியை பெற்றார்கள். இன்றைக்கு அந்த கொலை தொடர்பான அத்தனை பேரும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். உடனடியாக விரைவுபடுத்தப்பட்டு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன நீதியை இந்த மண்ணிலே பெற முடிந்திருக்கிறது இதுவரை இந்த அரசிடமிருந்து, அரசியல் ரீதியாக? எனவே தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு வலிமையான இயக்கமாக மாற வேண்டும். நாம் ஒரு அரசியல் சக்தியாக மாற வேண்டும். அதிகாரம் இருந்தால் மட்டுமே நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது திமுக காங்கிரஸ் கட்சியோ ஒருபோதும் தேவேந்திர குல வேளாளர்களை காக்காது என்பதை மட்டும் நினைவு கூர்ந்து தம்பி முத்துமனோ அவருடைய கொலைக்கு நாம் சட்ட வழியில் நீதியை பெறுவதற்கு முயற்சிப்போம். அதனை இந்த அரசு ஏற்று செயல்படுத்த மறுத்தால் மக்கள் மன்றம் அதை பார்த்துக் கொள்ளும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.